ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ஹெல்த் ரெசிபீஸ். இன்னைக்கு செர்ரி பழத்தில் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த செர்ரி பழம் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதாவது பெரிய கடைகள் இருக்கு இல்லையா அங்கே, இல்லை பழமுதிர் அந்த மாதிரி பழக்கடைகளில் டப்பாவில் கிடைக்குது. இதை வாங்கி நம்ம ஜாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டு அதை தனித்தனியாக எடுத்து காம்பு இல்லாமல் காம்பியும் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா கழுவிக்கணும். கழுவி எடுத்து தண்ணி வடிய வச்சுக்கணும். தண்ணி வடிஞ்சதும் அந்த கொட்டை நடுவில் இருக்கும். இந்த செர்ரியில் எல்லா பழத்துலேயுமே ஒரு ஒரு கொட்டை பெருசாக இருக்கும். அதனால என்ன பண்ணணும், கத்தியில் அந்த கொட்டையை தனியாக எடுத்துட்டு சதைகளை மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு அதை வந்து அளந்துக்கணும். அது எவ்வளோ, ஒரு கப் எடுத்தோம்னா ஒரு கப்பு சீனி எடுத்துக்கணும், அரை மூடி எலுமிச்சம்பழம், அப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தோட தோல் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துக்கணும். இப்போ ஜாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த செர்ரியை அளந்து ஒரு நல்ல அகலமான ஒரு பேனில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு எலுமிச்சம்பழத்துடைய தோலையும் அப்படியே அதுலேயே துருவி விட்டுறணும். ஏன்னா அதுதான் வந்து வாசம் கொடுக்கும் அந்த ஜாமுக்கு, நல்லா இருக்கும் அந்த எலுமிச்சம்பழம் தோல். இதை வந்து எலுமிச்சம்பழம் ஜெஸ்ட்னு சொல்லுவோம், லெமன் ஜெஸ்ட்னு. இதை துருவி விட்டுட்டு அப்புறம் அந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா அரை மூடி, அதையும் பிழிஞ்சு விட்டுட்டு சீனியையும் போட்டு நல்லா அப்படியே அடுப்பில் குறைச்சி, அடுப்பை வந்து ஹையில் வைக்கக்கூடாது, குறைச்சி வச்சு அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த சீனியெலாம் இழகி ஒரு மாதிரி பாக்கு மாதிரி கொழக்கொழன்னு வரும். நீங்கள் வந்து இந்த நறுக்கி போட்டிருக்கோம் இல்லையா செர்ரி, அது பிடிக்கலைன்னு நினச்சிங்கன்னா பாதி செர்ரியை அரைச்சிட்டும் போடலாம் மிக்சியில், பாதியை வந்து நறுக்கினபடி போடலாம். அப்படி அரைச்சிட்டு போட்டோன்னா ஜாம் வந்து ஒரு திக்காக இருக்கும். இது நறுக்கி போட்டால் நம்ம சாப்பிட்றச்சு அந்த பீசஸ் வரும், நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் பாதியை வந்து சும்மா போட்டுக்கோங்க, பாதியை அரைச்சிட்டு போட்டுக்கோங்க. அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கறதுன்னா, ஒரு பிளேட்டில் அதை அப்படியே ஊற்றிட்டு அந்த ஜாமில் ஒரு சொட்டு கையில் அப்படியே இழுத்து பார்த்தோன்னா அது திக்காக வரும். உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுன்னா ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இல்லை உங்களுக்கு இந்த மெத்தட் பார்க்க தெரியலன்னா, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒரு சொட்டு விட்டிங்கன்னா அது வந்து கரையாமல் அப்படியே நின்றுச்சுன்னா ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப பர்ஃபி மாதிரி திக்காக இருக்க ஸ்டேஜில் இறக்காதீங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கச்சே இறக்கினாதான் அது ஆற ஆற இறுகிக்கும். ஆறின பிறகு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ண பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா இது ஒரு 3-4 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை, அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது வந்து இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம், பிரெட்லேயும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள் இந்த ஜாமை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.